वेलकम टू अनली किचन इन द वीडियो ला रेड वेल्वेट कपकेक्स वंदु एपड़ी ओवन लेयूं ओवन इल्लामलुं पन्रतें पाकलां इप्पन ना चोल्ल पोवा मेशरमेंट वेच्चु और 18 कपकेक्स वरेगे निंग पन्निकलां इन कपकेक्स पन्रतुक्कु रूम टेम्परेचर ले रुकर बटर वंदु और काल कप वंदु एड़ुत्तुकोंग अदु कूड़ वंदु और मुकाल कप अलवु शुगर वंदु एड़ुत्तुकोंग इन्द रेंडेयुं मुदल नल्ला मिक्स पन्नी एड़ुत्तुकोंग इदु कूड़वे वंदु और एग वंदु एड़ुत्तुकोंग அதையும் இந்த பட்டர் சுகர் மிக்சர் கூட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இது எல்லாதையும் சேர்த்து இப்ப நல்லா mix பண்ணிக்கணும் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிரீமியா வந்ததுக்கு அப்புறவு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு oil வந்து சேர்த்துக்கோங்க மறுபடியும் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து வர மாதிரி mix பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவு மோர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும் இது எல்லாமே சேர்த்து வர மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 1/2 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கோங்க மைதாவை வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லல போட்டு சலிச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து 1/2 टेबल स्पून அளவுக்கு கோகோ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க 1 பிஞ்ச் அளவு salt எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சி எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஜலிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவு எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம mix பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த wet ingredient அது கூட போட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருங்க ஓரம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு red food color வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் எல்லா இடத்தலயும் வர மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த red colorல கேக் பேட்டர் வந்து ரெடியா இருக்கும் இது வந்து நீங்க வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது red colorல கப்கேக்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ வந்து red velvet கப்கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்ப பேக் பண்ணி எடுக்கணும் ஏற்கனவே ஓவன வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வெச்சிடுங்க 175 டிகிரிக்கு முதல்ல வந்து எப்படி வந்து இந்த ஓவன்ல வந்து கேக் வந்து பேக் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கப்கேக் ட்ரேஸ் வந்து கடையில கிடைக்கும் அத வந்து வாங்கிக்கோங்க அதுல வந்து கேக் கப்கேக்கோட அந்த லைனரை வந்து எல்லா இதலயே மோல்ட்லயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுல வந்து ஒரு ஒரு கப்கேக் லைனர்லயும் முக்கால் பாகம் வர மாதிரி நம்ம ஏற்கனவே செஞ்சு வெச்சிருந்த அந்த கேக் பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க மே பேக்கிங் கோ பவுடர் போட்டதனால நமக்கு மேலே எழும்பி வரும்போது உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடும் அதனால இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா லைனர்லயும் பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இது இப்போ இந்த ட்ரேல ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறவே இந்த ட்ரே எடுத்து ஒரு வாட்டி தட்டிக்கோங்க இத வந்து இப்போ வந்து 175 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கப்கேக் வந்து ரெடி ஆயிடும் இல்லாட்டா ஒரு டூத் பிக் வச்சு நீங்க வந்து அந்த கப்கேக்ல குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் அது வரைக்கும் நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க இத ஓவன்ல இந்த மாதிரி வச்சி இப்போ வந்து கப்கேக் நீங்க பார்க்கலாம் இது ஓவன்ல வச்சு எடுத்த கப்கேக் ரெண்டாவது மெத்தட்ல வந்து நம்ம கடாயில வச்சு எப்படி வந்து கப்கேக் வந்து பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல திக் பாட்டம் உள்ள கடாய் எடுத்துக்கோங்க அது வந்து நல்ல ஹை ஹீட்க்கு வந்து முதல்ல வந்து சூடு பண்ணிக்கோங்க ஒரு 5 मिनिट्स அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்ட வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கடாயில அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுல வந்து நம்ம வந்து கப்கேக் வந்து வச்சு குக் பண்ண போறோம் நம்ம வீட்ல இருக்கும்ல சின்ன கிண்ணங்கள் அந்த கிண்ணங்களை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாவே இதுல வைக்கறீங்கன்னா லைனர் இல்லாம வைக்கணும்னா கிண்ணத்துல கொஞ்சம் பட்டரோ இல்ல ஆயிலோ தடவிக்கோங்க இல்லாட்டி வந்து கப்கேக் லைனரை வந்து அந்த கிண்ணத்துக்குள்ள இந்த மாதிரி வச்சிட்டு இதலயும் அந்த மாதிரி முக்கால் அகத்துக்கு நீங்க வந்து இந்த கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு லைட்டா அதை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க வச்சிட்டு இந்த நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்த அந்த கேக் பேட்டர் வச்சிருந்த கிண்ணத்தை வந்து இதுக்குள்ள வச்சிருங்க ஸ்டீமர் பிளேட்ல இத வந்து இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 50 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா कपकेक्स வந்து ரெடி ஆயிருக்கும் அவ்வளவு சீக்கிரமாவே பண்ணிடலாம் சூப்பரா கப்கேக் வந்து ரெடி ஆயிருக்கும் இத வந்து நம்ம இப்ப எடுத்து பார்க்கலாம் இது வந்து கடாயில வச்சு குக் பண்ண கப்கேக் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பார்ட்டிஸ் அந்த மாதிரி கிட்ஸ் பார்ட்டிஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கும்
நீங்களும் இந்த ரெட் வெல்வெட் கப் கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.